ஆறு மாதம் எனக்கு வந்து வட்டாட்சியர் பதவி கொடுங்க, எந்தவித சம்பளமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு நபர். அவரை தான் நம்ம இந்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்க யார், மக்களாக நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தேர்ந்தெடுக்க ஒரு வேட்பாளரை இரண்டு தொகுதியில் போட்டியிடும்போது, ஸோ உங்களுக்கு இந்த பொதுநலம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததற்கு, ஆர்வம் வந்ததற்கு, ஒரு பொதுநலவாதியாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது மாதிரி எனக்கு ஆங்கிலம் அறிவியல் இருந்த சேகர். நீங்கள் தகவல் அறிய உரிமை சட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து வெகு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நபராக இருக்கிறீங்க. இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் வந்து எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது, இதை குறித்து உங்களுடைய பார்வையிட்ட நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபியில் கலெக்டருக்கு மனு அனுப்புகிறதும், சிஎம் செல்ல வந்து மனு அனுப்புகிறதும் நீங்கள் நிறைய அனுப்பிட்டு இருக்கிறீங்க. சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக ஆர்வலரை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். திரு வினோகர் அவர்களை வந்து நம்ம இன்றைக்கி சந்திக்கலாம். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். எங்கள் ஏரியாவில் வட்டாட்சியில் வந்து பயங்கரமான ஊழல் லஞ்சம் நடக்குது. ஸோ இந்த ஊழல் லஞ்சத்தை நான் ஒழிப்பேன், எனக்கு ஒரு ஆறு மாதம் எனக்கு வந்து வட்டாட்சியர் பதவி கொடுங்க, எந்தவித சம்பளமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு நபர். அவரை தான் நம்ம இந்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். முக்கியமான சிறப்பு கேள்விகள் வந்து அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு சில மனுக்களை வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு, நீதிமன்றத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மனு அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்பாளருக்கு இரண்டு தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான சட்டம் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு வாக்காளருக்கு ஏன் ரெண்டு தொகுதியில் வாக்களிக்கக்கூடாது, வேட்பாளருக்கு ரெண்டு தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சட்டத்தில் இடம் கொடுப்பீங்கன்னா, ஏன் ஒரு வாக்காளருக்கு ரெண்டு தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க ஏன் இடம் கொடுக்கக்கூடாது, இது தவறுனா அதுவும் தவறு தான். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்ய அமல்படுத்துங்க, ஒன்று இதை அமல்படுத்துங்க இல்லாட்டி அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் மனு அனுப்பியிருக்காரு. ஸோ அது தொடர்பாக கேள்வியும், இன்னும் சில கேள்விகள் வந்து அவர்கிட்ட நம்ம வச்சுருக்குறோம். தொடர்ந்து வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு பயப்படாத ஒரு இளைஞர், ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமாக இருக்கக்கூடியவர். ஸோ அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம் திரு வினோகர் அவர்களே. வணக்கம். இந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்குரிய ஆரிமன்னன் முருகேசனனுக்கு எனக்கு வணக்கம். சகோதர அவர்களிடத்தில் ஒரு முதல் கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சமீபத்தில் மனு அனுப்பியிருக்கிறீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை தொகுதியில் வந்து ஒருத்தர் போட்டியிடலாம் ஒரு வேட்பாளர் அப்படின்னா, ஒரு வாக்காளர் வந்து ரெண்டு தொகுதியில் ஏன் அதாவது வந்து வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கிறீங்க. அது தொடர்பாக நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் இந்த கேள்வி என்னென்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒருத்தர் வந்து இரண்டு தொகுதியில் வாக்கு செலுத்தணுங்கிறது. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிறது யார், மக்களாக நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தேர்ந்தெடுக்க ஒரு வேட்பாளரை இரண்டு தொகுதியில் போட்டியிடும்போது, அவரை தேர்ந்தெடுக்கிற மக்களாகிய நம்ம ஏன் இரண்டு தொகுதிக்கு வாக்களிக்கக்கூடாது? ஏன்னா இந்த தேர்தல் நடந்தது நம்மளோட வரிப்பணம். ஒரு வேட்பாளர் ரெண்டு தொகுதியில் நின்று வெற்றி பெறாரு, வெற்றி பெறாருன்னா தேர்தல் முடிவு வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணுறா, அவர் ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெறாருன்னு வச்சுட்டா, அதுக்கப்புறம் என்ன ஒரு தொகுதியோட தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அப்படி ராஜினாமா பண்ணையில் என்ன பண்ணுது, அந்த தொகுதிக்கு வந்து ஒரு திரும்ப மறுதேர்தல், அதாவது இடைத்தேர்தல்னு போய் வருது. அந்த இடைத்தேர்தல் யாரோட பணம் வந்து செலவழிக்கப்படுகிறது, மக்களாகிய நம்மளோட வரிப்பணம் தான். அப்படின்னா ரெண்டு தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு அவர் வந்து தோல்வி உற்றார் இல்லை வெற்றி பெற்று ஒரு பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாருன்னா, அது திரும்ப தேர்தல் நடக்க அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணவர்கிட்ட வந்து பணத்தை வாங்குறது கிடையாது, இல்லை அந்த தேர்தலுக்கான நிதியை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷனில் எந்த ஒரு இதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் யாரோட பணம், மக்களோட, ஏன் மக்களோட வரிப்பணம் வேஸ்ட் ஆகுதாகுது? அப்படி வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி ரெண்டு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறான்னு நம்மளும் வந்து, அதாவது நம்மளும் என்னது, நம்ம வாக்காளர் நம்மளும் ரெண்டு தொகுதிக்கு ஓட்டு போடலாம்ல, அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அதனால தான் இந்த இதை சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் அதுக்கான மனுவை வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், தமிழர் தேர்தல் ஆணையம் எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கிறேன். இதில் அந்த முடிவை சொல்கிறதுக்காண்டி நான் அந்த இதை அனுப்பியிருக்கேன். அந்தோட மனுவோட நகல் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன், இதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மக்கள் வந்து தனக்காகவே வாழ்ந்துட்டுருக்க இந்த சூழலில், தனக்கு தன் குடும்பம் நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த சூழலில் பொதுநலம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சில பேர் தான். ஸோ உங்களுக்கு இந்த பொதுநலம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததற்கு, ஆர்வம் வந்ததற்கு, ஒரு பொதுநலவாதியாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அருமையான கேள்வி.
ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்டதில். உண்மையாலுமே ரொம்ப மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதை பார்க்கல ஒரு நேரத்தில் மிகுந்த மன மகிழ்ச்சி, அதாவது சிரிப்பு வருது. ஒரு நேரத்தில் அடக்க முடியாத ஒரு வெறி கோபங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன். எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் அப்படியே அவன் கண்ணை பார்த்து சொல்கிற கூட அப்படியே அந்த ஒரு தைரியமான ஒரு இதிலே தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் அவனுக்கு படிக்கமா அந்த மாதிரி இது பண்ண, நான் செய்யாத தவறுக்கு இந்த மாதிரி இது பண்ணாலும் செய்யாத தவறு கூட நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வந்து பொதுநலத்துக்கு வரங்கிறது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து, ஏன்னா இதுக்கு நான் ஒரு தோற நினைவுபடுத்த வரும். நான் ஸ்கூலில் படிக்கல, எனக்கு கணித ஆசிரியர் அந்த சந்தானம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தானம் ஆசிரியரும், அது மாதிரி எனக்கு ஆங்கிலம் அறிவியல் எடுத்த சேகர், இந்த இரண்டு ஆசிரியர்களையும் நான் நினைவுபடுத்த வருங்கண்ணேன். ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு பேர்னால எனக்கு வந்து இந்த சமூகத்தோடு இந்த ஆற்றல் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கிறது அதிகரிச்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னென்னா, நான் வந்து ஐந்தாம் படிக்கல பால்ராஸ்ங்கிற ஒரு ஆசிரியர், ஆறாவது ஏழு எட்டு படிக்கல எனக்கு மிக்கேல் பாண்டி சார், இவ்வளோ வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து, இது ஒவ்வொரு சின்ன சின்னதாக வந்தாலும் இது வந்து இந்த அளவுக்கு பெரிய மனப்பான்மை வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ரெண்டு பேர். செவன்த்து எயித்து படித்த காலம் அப்போ லெவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் எங்களுக்கு வந்து நன்னறி மறைக்கல்வின்னு சொல்லி எடுப்பாங்க, நன்னறி கிளாஸ். அதில் வந்து ரொம்ப டீச் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க பொண்ணு இல்லைன்னா ஒவ்வொரு குரூப் ஒரு பத்து பேர் இருபது பேராக இருந்து போட்டி மட்டும் வச்சு அதில் ப்ரைஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த இது இதை செய்யணும் அது செய்யணும், நல்லா மோட்டிவேட் ஆகணும். அந்த இதுலேருந்து எனக்கு வந்து இந்த நான் இந்த ஆர்வம் வந்தது. இந்த ஆர்வம் அதை விட பெருசாக தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் லெவன்த் டுவெல்த்து படித்தேன். அங்கேயும் எனக்கு கணித ஆசிரியர் அமைஞ்ச ஆசிரியர் அனிதா அவர்களும் எனக்கு வந்து இது ரொம்ப இது பண்ணாங்க. அதே மாதிரி நான் கல்லூரி படிப்பு படித்த என்னோட கல்லூரியோட செக்ரட்டரி எனக்கு அமைஞ்ச ஆசிரியர் எல்லாருமே இந்த மாதிரி இது. அதனால் எனக்கு வந்து அதுலேருந்து அப்படியே ஊறுனதுனால எனக்கு சமூக ஆர்வலம் ரொம்ப இதாகி இப்போ நான் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த சமூக ஆர்வலம் இவ்வளோ வந்தாலும் அதை சரியான முறையில் வந்து எனக்கு கொண்டு செல்லவோ இல்லை வெளிப்படுத்தவோ முடியாமல் சூழல்லாம் என்கிட்ட இருந்தது. ஆனால் அதுக்கெலாம் ஒரு நல்ல வழிகாட்டினது அண்ணன் முருகேசன் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம். உங்கள் பேரையும் சொல்கிறதுக்கு நான் இதில் கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தகவல் அறிய உரிமை சட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து வெகு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நபராக இருக்கிறீங்க. இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் வந்து எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது, இதை குறித்து உங்களுடைய பார்வையிட்ட? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டம் இது, மிக மிக தெளிவான சட்டம், நல்ல சட்டம். ஆனால் அந்த சட்டத்தில் வந்து இப்போ வந்து அதிகாரிகள் வந்து தப்பிக்கிற அளவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சரியான தகவல் கிடைக்கல. ஆனால் மக்கள் வந்து இதை வந்து மென்மேலும் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தும் போது கண்டிப்பான முறையில் நம்ம, அதாவது என்ன, நம்ம கிராமங்கள்லேருந்து ஒவ்வொரு ஊழலை தடுக்க முடியும், எந்த ஒரு இதையும் இது மூலம் தெரிஞ்சுக்கிற முடியும். அதாவது பாதிப்பு இல்லாமல் நம்ம ஒருத்தவர்கிட்ட நேரடியாக போய் அங்கே கேட்டு இங்கே கேட்டால் வகுப்பு சண்டைகள் வருது. அப்புறம் இந்த மாதிரிலாம் அரசே கொடுக்க சொல்லுது. இது வந்து மிக தெளிவான சட்டம், அருமையான சட்டம். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் வந்து பதில்கள் வருதுலதான் தாமதம் இது ஆகுது தவிர, இந்த சட்டத்தில் வந்து எந்த ஒரு மிக அருமையான சட்டம். ஆனால் இதுக்கு பதில்கள் வர்றதை வந்து கால அவகாசம் அதிக நாட்கள் எடுக்காமல் சுருக்கமான காலத்தில் எடுத்தால் எனக்கு இன்னும் உதவியாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. நான்காவது உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபியில் கலெக்டருக்கு மனு அனுப்புகிறதும் சிஎம் சரில் வந்து மனு அனுப்புகிறதும் நீங்கள் நிறைய அனுப்பிட்டுருக்கிறீங்க இணைய வழியில். ஸோ இதை குறித்த உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இணைய வழியில் மனு செய்கிறங்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியான இது. ஒரு எனக்கு கடைக்கோடி ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு நபரால் ஒரு முதலமைச்சரையோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ சந்தித்து மனு கொடுக்கணுங்கிறது பெரிய விஷயம். இங்கேருந்து பசு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட கிராமங்களில் பசு வசதி கூட இல்லாத கிராமங்கள் இருக்குது, நிறைய இருக்குது சொல்லணும். பசு வசதி இல்லை, போக்குவரத்து வசதிக்கு இடம்லாம், அந்த மாதிரி உள்ள ஆள்லாம் கிராமத்தில் இருந்தே நம்ம வந்து இணையவழியில் நம்மளோட மனு வந்து அனுப்ப முடியும், நம்மளோட குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்யும். அது என்ன ஒரு டிராபேக்னா, அதாவது ஒரு குறைனா, நம்ம இணையவழியில் நம்ம மனு செலுத்துறதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செயல்படுத்தணும். நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதிகமான கால அவகாசங்கள் ஆகுது. ஒரு சிலது விரைவாக நடவடிக்கை எடுக்கும், ஒரு சில அதிகமான காலம் இருக்கும். அதனால் இது கொடுக்கறது அருமையான திட்டம். இந்த திட்டத்தை வந்து நான் வந்து தடை செய்யல ஒன்றும் கிடையாது, இது அருமையான திட்டம். இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறத வந்து இன்னும் துரிதப்படுத்துங்கிறது என்னோட வேண்டுகோள்.
ஐந்தாவதாக வந்து உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலும் இளைஞர் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு வந்து வந்துருச்சு, ஆனாலும் கூட வெறுப்புணர்ச்சியின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக யாருமே எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு அவங்க வாக்கு செலுத்திட்டு போயிடறாங்க. ஸோ இந்த நோட்டாங்கிற ஆப்ஷன் வந்து தேர்தல் ஆணையம் வச்சது சரிதானா, நோட்டாவுக்கு வந்து வாக்களிக்கலாமா வாக்களிக்க கூடாதா, இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அருமையான கேள்வி. இதை வந்து எந்த இடத்துல கேட்டிருக்கோம்னா, நீங்கள் ரெண்டாவது இடத்துல கேட்டிருக்கணும், அந்த இரண்டு தொகுதியில் வாக்காளருக்கு ஓட்டு செலுத்துறது எடுத்தாங்க. நோட்டாவுக்கு வாக்களிக்கலாமா வாக்களிக்க கூடாதா? என்னை பொறுத்தா கண்டிப்பாக நோட்டாவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நோட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, 100% வாக்களிப்பை வந்து உண்டு பண்ணணும், ஏற்படுத்தணும் தான் சொல்லுது. தவிர அதனால என்ன பலன்? நோட்டாவுக்கு நம்ம ஓட்டு போகிறோம். இப்போ வெளியூர்லேருந்து, நம்ம ஊர்லேருந்து வெளியூரில் போய் நம்ம, இப்போ நானும் வெளியூரில் தான் வந்து தனியாக என்னோட சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஓட்டு போட போகிறேன், எனக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே ஓட்டு போட பிடிக்கல, எந்த ஒரு வேட்பாளரையும் இறங்க முடியும், நான் நோட்டாவுக்கு போகிறேன். என்ன போல் ஒரு 30% பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 30% மக்களோட கருத்துக்கு என்ன ஆதரவு இருக்குது? அதில் என்ன தெரியும், நோட்டாவோட கம்மியான ஒரு வேட்பாளர் ஓட்டு வாங்கியிருந்தாலும், ஒரு என்ன சொல், ஒரு 10 வேட்பாளர் ஒரு தொகுதியில் போட்டிடுறாரு, 10 வேட்பாளர் முதலிடத்தில் வந்து நோட்டா வந்து ஓட்டு வாங்கியிருக்கு, இரண்டாவது இடத்துல ஒரு வேட்பாளர், மூன்றாவது. அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த நோட்டாவுக்கு கீழே இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்களோ அவ வெற்றி பெற்றதை அறிவிச்சுக்காங்க. அப்போ அந்த நோட்டாவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு என்னது, நம்ம கையில் போய் இங்கேருந்து நம்ம செலவு பண்ணி போய் ஓட்டு போட்டு நம்ம கை விரலில் வந்து மை தடவிட்டு வரமே அந்த ஒரு இதுதான். அதனால் கூட கூட இப்போ நோட்டாவுக்கு ஒரு 30% ஓட்டு விழுகுது, அதனால அந்த தொகுதியில் நின்ற அனைத்து வாக்காளர்களை வந்து தகுதி நீக்க செஞ்சு அவங்க அந்த தேர்தலுக்கு எவ்வளோ செலவானுச்சோ அந்த செலவு வந்து அந்த தொகுதியில் நின்றவங்கள்ட்ட, எவ்வளோ செலவு அந்த தொகுதி நின்றவங்கள்ட்ட வந்து அந்த பணத்தை வசூல் பண்ணிட்டு திரும்ப மறுதேர்தல், அந்த பணத்தை வச்சு மறுதேர்தல் நடத்தி இது பண்ணாங்கன்னா நல்லது. எந்த ஒரு காரணமே இல்லை, உங்களுக்கு ஓட்டு போட பிடிக்கல, நோட்டாவில் போடுங்க, நோட்டாவில் போடுங்க, நோட்டாவில் போட்டு என்ன புண்ணியம், அதுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அவன் பால வீட்டிலே இருந்துட்டு போயிடலாமே, அவனோட சொந்த தொழிலோ இல்லை வேலைக்கு கூலி வேலைக்கே போயிட்டு இருப்போம், அவன் அன்றைக்கி அந்த வேலையை பார்த்து அந்த சம்பளத்தை வாங்கி உழைச்சு சாப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு அன்றாட கூலிகள்லாம் இருக்குது, வெளியில் போய் தங்கி வேலை பார்த்து அந்த வேலையிலேருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற குடும்பங்களும், ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. ஒரு 500 செலவு பண்ணி ஊருக்கு வந்து ஓட்டு போட்டு திரும்ப 500 செலவு பண்ணி போய் இப்போ அவனுக்கு என்ன செலவு, 1000 காசு போய் தன்னோட வருமானம் போய் எல்லாம் போய் வந்து அவனுக்கு எந்த ஒரு கட்சியும் நோட்டால் விடும். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதனால் நோட்டா கண்டிப்பான முறையில் ஓட்டே போடுவேன். அதுக்குன்னு ஒரு இந்த இது, நோட்டா வந்து ஒரு 1% ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னா இந்த தண்டனைகள் இந்த இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான அந்த இதை நடத்தினா மட்டும்தான் நோட்டாவுக்கு வாக்களிக்கணும். ஏன்னா தயவு செஞ்சு யாருக்கு நோட்டாவுக்கு ஓட்டு போடாதே, நோட்டாவுக்கு ஓட்டு போடுற போறவங்க அவர் தயவு செஞ்சு நான் உண்மையில அவங்களோட கையெழுத்து முடிக்கணும், அவளை ஓட்டு போடவே போகணும். நீங்க வீட்லயே இருந்துருங்க, அவங்க வேலையை பாருங்க. 6வது கேள்வி உங்கள்ட்ட என்ன கேட்கறோம் பாத்தீங்கன்னா, இங்கே நடக்கிற தவறுக்கு, அதாவது இந்த சமூகத்தில் நடக்கிற தவறுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் நினைக்கிறீங்களா, உங்களுடைய பார்வை என்ன? அருமையான கேள்வி தான். இது ரொம்ப, இதுக்கான உண்மையான பதிலை சொன்னால் ரொம்ப மக்கள் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. உண்மையிலே நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் மேலே வந்து தவறு கிடையாது. ஏன்னு சொல்லணும், மக்கள் தான் தவறு, முதல் காரணம் வந்து மக்கள் தான். மக்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பான முறையில் வந்து அரசியல்வாதி வந்து நேர்மையாக இருப்பாங்கிறது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு தொழில் பண்ணோம்னா, நம்ம ஒரு 100 முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இல்லை வந்து லாபம் தான் எதிர்பார்ப்போம். அது மாதிரி தான் அரசியல்வாதிகளாம், நம்ம ஓட்டுக்கு 100, 200 வாங்குறோம், வாங்கிட்டு ஓட்டு போகிறோம், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொகுதிக்கு 100, 200 வச்சு பார்க்கல, கிட்டத்தட்ட கோடி கணக்கில் போகுது. அந்த கோடி கணக்கில் போட்ட முதலீடு போடுறதுக்குன்னு அவர் என்ன சும்மா போடுவானா, தொகையை வந்து சும்மா போடுறதுக்கு வந்து இதே கிடையாது, அது தர்மம் மட்டும்தான். அரசியல்வாதி இன்னைக்கு தர்மா பண்ணா, நம்ம ஒரு ஓட்டுக்கு 100, 200, 300, 400 வாங்குறது என்ன ஆகுது, 5-10 நம்ம வாங்குறோம், அதுவே நம்ம வந்து அந்த அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ண வைக்குது. அப்போ காரணம் யாரு, மக்கள் தான். மக்கள் சரியான முறையில் வந்து நம்ம மட்டும் கரெக்டான முறையில் இருந்தோம்னா, எந்த ஒரு அரசியல் தலைவர் அரசியல்வாதிகளும் சரி அரசு ஊழியர்களும் சரி தவறு செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதே நேரத்தில் அதிகமான தவறு வந்து அரசு அலுவலகங்களில் நடக்குது. நமக்கு வேலை, ஒரு வேலைக்கு வந்து 2 டைம் இருக்குன்னா, அதை என்ன நம்ம 2 20 முடிக்கிறதுக்காண்டி நம்ம என்னென்ன பணம் கொடுக்கணும், 5-10 நம்ம கொடுக்கணும், அது வந்து நமக்கு தெரியுதுல்ல. அதே இது 5-10 அப்படின்னு போயிட்டே இருக்குல்ல, அது 500, 1000 நமக்கு பெருசாக தெரியுது. அது மாதிரி முதல் தவறு வந்து இதில் வந்து மக்கள் தான். மக்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்குங்கிறது என்னோட எண்ணம். மக்கள் என்னைக்கு திருந்துறாங்களோ
அன்னைக்கு மட்டும்தான் அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் திருந்துவார, தவிர அதை விட்டுட்டு மக்கள் திருந்தாத வரைக்கும் எதுவும் இங்க மாற போறது கிடையாது. அரசியல்வாதிகளோ இல்ல அரசு ஊழியர்களோ திருந்த போறதும் கிடையாது. தம்பி வினோர் இடத்துல கடைசியா என்னுடைய கேள்வி, இந்த சமூகத்திற்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னைக்குமே நான் என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு இலவசம் சொன்ன மக்கள் வந்து முண்டி அடிச்சுட்டு போகுது ஏன் அப்படிங்கறது ஒரு இது தெரியுது. நம்ம உழைப்புல வர பொருளை தவிர பாக்கி எல்லாமே இலவசமா வருதுன்னா நம்மளை வந்து என்ன பண்றது, தரம் தாழ்த்துறதுக்கு தான் அதை கொடுக்குறேன். உண்மைதான், இலவசம் எதனால, ஒரு கண் காது கை கால் இல்லாத நல்லா உழைச்சு சாப்பிடான். ஆனா இந்த இலவசம் அதிகமாக அடிச்சு பிடிச்சிட்டு வாங்குற ஆளுகளையும் பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்க ஆளுகள் மட்டும்தான் இலவசத்தை பத்தி கேட்கறது வாங்குறது எல்லாமே பண்றது, அந்த நல்லா இருக்க ஆளுகள் மட்டும்தான். தயவு செஞ்சு இலவசம் இலவசங்கிறது நாடாம சிந்திங்க, கொஞ்சமாச்சும் சிந்திச்சு இது பண்ணுங்க. எந்த ஒரு தலைவரும் இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் தலைவரோ, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்க. நல்லதே இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்லதை சொல்லி கொடுங்க, இந்த இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாமே என்ன வந்து சின்ன வயசுல இருந்தே அவன் நெஞ்ச ஊட்டி வளர்த்துறாங்க, இது செஞ்சா தவறு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஆச்சா அப்போச்சோ ஆம்பத்துக்குன்னு சொல்லி அவனை வந்து என்ன பண்ண சின்ன வயசுல கெடுத்து, அவனுக்கு என்ன சொல்றது, ஒரு நல்ல மனப்பான்மை இல்லாம, ஒரு தீங்கான மனப்பான்மை, ஒரு தீய சக்தி மாட்டோம் அந்த மாதிரியே உருவாக்கி வளர்த்துறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வளர்க்காங்க. எல்லாரும் கொடுத்து உண்ணணும், பகிர்ந்துட்டு வளரணும், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும், எல்லாரும் சமமா இருக்கணும், எந்த ஒரு ஏற்றந்தாழ்வு இல்லாம இருக்கணும். அப்படி நான் திரும்ப திரும்ப சொல்றது, இலவசங்கிறத வந்து யாருமே நாடவே நாடாகணும், இலவசத்தை கம்பல்சரி நாடாகணும். இலவச நாடுதான் நாடே கெட்டு குட்டிச்சலாக்கு, அதான் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. இதுவரைக்கும் நம்முடைய கேள்விகள் அனைத்திற்கும் மிக பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு நம்முடைய சேனலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.